கடிகண பதிவர அருளினல் மிகுகொடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னம் மகேஷ். நான் ஒரு சமயம் வெளிநாடுக்கு போகும்போது அவள் வந்து நேரில் வந்து பார்த்துருந்தா. அவளுக்கு ரொம்ப சிங்கிள் பேரண்டாக இருக்கிறான், அதாவது குழந்தை மட்டும் இருக்குது, கணவர் கிடையாது. ரொம்ப சிரமப்பட்டு தன்னுடைய சகோதரர் வீட்டில் இருந்துட்டுருக்கான். சகோதரர் வீட்டில் இருக்கிறது இவாளால் இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அப்படி இருக்கும்பொழுது அந்த அவளுடைய சகோதரருடைய வைஃபு அவள் வந்து சில நேரங்கள் பேசும்போது கடுமையான வார்த்தை சட்டுன்னு பேசிவிடுறான். நம்ம வீட்டில் இருக்கும்போது சகோதரி மாதிரி பேசுகிறது இருக்கும், அதனால் இவாளுக்கு இருக்கக்கூடிய எனக்கு யாரும் இல்லைங்கிற மனப்பான்மை, யாராவது பேசினா உடனே டக்குன்னு மனசில் கஷ்டமாயிடுறது. இது ரொம்ப வருத்தமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போது அவள் வந்து ஜாதகம் பார்த்துருந்தா. அவள் சொன்னா, அம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது பண்ணியிருக்கலா, வாய்ப்புகள் ஏதாவது, நீங்கள் வந்து ஏதாவது கோர்சஸ் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஐ மீன் அதுக்கு முன்னாடி அந்த பியூட்டிஷியன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், அது மட்டும் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு பெருசாக அளவுக்கு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ நீங்கள் அதை எடுத்து பண்ண வேண்டியதானே, என்கிட்ட வருமானமே கிடையாது, வேலைக்கு போக வேண்டியதானே, எனக்கு வேலைக்கு போனால் குழந்தையில யார் பார்த்துக்கோ அப்படின்னு கேட்டேன். அப்போது சரி, எனக்கு தெரிஞ்சவா அங்கே ஒருத்தர் இருக்கா, அவளை வேணால் கான்டாக்ட் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு அவ கான்டாக்ட் பண்ணி விட்டான். அவள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அவள் கடைக்கு ஒவ்வொருத்தரும் வருவாள். இந்த குழந்தைய ஸ்கூலுக்கு விட்டதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு, அதாவது அப்பாயின்மெண்ட் கொடுத்து இவா வந்து அந்த லேடிஸ் பியூட்டி பார்லரில் அவள் பண்ணிட்டு போயிடணும். இந்த மாதிரி அவள் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுது. அப்புறம் பார்த்துட்டேன்னா அவளுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவள் இருக்கிற இடத்துலையே ஒரு இடம் பார்த்து அந்த இடத்துலையே அவள் வந்து பண்ண ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே என்ன பண்ணால் இந்த மிஷின் வாங்கி போட்டான். மிஷின்னா உங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் மாதிரி, அது வந்து எல்லோரும் காசு போட்டுக்கலாம், காசு போட்டுன்னு அதை துவைச்சு அதை ட்ரையர் பண்ணி அவள் எடுத்துகிட்டு போயிடுவான். இந்த மாதிரி போட்டு ஒரு 4-5 இடத்துல ஓப்பன் பண்ணுற அளவுக்கு, அதாவது கான்டோஸில், அதாவது ஃப்ளாட் மாதிரி இருக்கிற இடத்துல பண்ணினான். நல்ல வருமானம், நல்ல முன்னேற்றம். இப்போ இடையில வந்து பார்த்துட்டேன்னா அவள் ஃபோன் அப்பாயின்மெண்ட் வாங்கும்போது சொல்லியிருந்தா, சார் எங்கள் குடும்பம் ரொம்ப நன்னாக இருக்குது, நான் சொல்கிறேன் எனக்கு வந்து யாரும் கிடையாது, இன்னும் சொல்லப்போனால் நிறையா எதிர்மறாமல் முடிவுகள்லாம் நான் எடுத்திருந்தேன், இப்போ பார்த்தேன்னா என் லைஃப்பில் ஒரு நல்ல தன்மையெல்லாம் வந்துட்டுருக்கு, பரவாயில்ல, குழந்தைகளுடைய படிப்பை பற்றி நான் தீர்க்கமாக சிந்திச்சுட்டு இருக்கேன், ஏன் என்னோடய சகோதரருக்கு கூட நான் வந்து பணம் கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கேன், இப்போ நான் ஒரு வீடை வந்து லீஸ் மாதிரி எடுத்துகிட்டு நான் சௌக்கியமாக இருந்துட்டுருக்கேன், இப்படியே கடவுள் அனுகிரகத்தில் போச்சுன்னா பின்னாடி ஒரு சொந்தமாக நம்ம ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கிற அளவுக்கு வந்துடும் சார் அப்படின்னு சொன்னான். கஷ்டப்படுறவாளுடைய ஒரு பெரிய பலன் நிச்சயம் நமக்கு காப்பாற்றும். சில நேரங்கள் நம்ம வந்து ரொம்ப கிட்டியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து கீழே விழுந்துடுவோம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய மரம், அந்த மரம் சின்ன சின்ன செடிகள் சின்ன சின்ன புல்களை பார்த்து சிரிச்சு தான், நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் நீ பாரு, ஆவுனா வளைஞ்சு விட்ருவேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லித்தான். அப்போது அந்த செடிகள்லாம் சொல்லித்தான், அதெல்லாம் சரிதான், ஆனால் எங்களோட இயல்பே இப்படி தான், காற்றோ மழையோ வந்தால் நாங்கள் செறிஞ்சு போயிடுவோம், சே தலை குளிஞ்சு வாழ்க்கை என்ன இப்படி அப்படின்னு கேட்கும்போது, நான் எவ்வளோ காற்று புயல் அடித்தாலும் நான் தைரியமாக நிற்பேன்னு அந்த மரம் சொல்லித்தான். அதே மாதிரி ஒரு தடவை புயல் அடித்து தான் இந்த மரத்துக்கு ஒன்றும் ஆகலையாம், உடனே திருப்பி அந்த புல் வந்து சாஞ்சு கொடுத்து நிமிர்ந்துதான், உடனே அதை பார்த்து சொல்லித்தான், பாரு உன்ன மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னை பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், அடுத்து இன்னொரு பெரிய புயல் வந்து தான் அதில் தாங்க முடியாமல் அதை பிச்சு எடுத்தான். இந்த புல் அதே போல் இருந்து தான், அந்த மாதிரி லைஃப்பில் அந்த காலகட்டத்தை பொறுத்து இதுவும் கடந்து போகுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயம் சக்ஸஸ் ஆக முடியுங்கிற ஒரு அற்புதமான சிந்தனையோட இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். 28/4/2020 சார்வரி வருடம் சித்திரை மாதம் 15 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. மாலை 10:36 வரை. இன்றைய திதி பஞ்சமி.
மதியம் 12 மணி 23 நிமிடம் வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம் நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வேண்டதுக்கு ரொம்ப விசேஷகரமான தினம் அதுவும் பார்த்துட்டேன் அப்படின்னா இன்னைக்கு சஷ்டி முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே ஈசன் திருமகனே உருகை மிக நம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேனான் மத்தியானத்துக்கு மேலே சஷ்டி வருது சில கோயில்களில் காலையில் அபிஷேகம் பண்ணுறவா நாளைக்கு அது பண்ணுவா இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் சஷ்டி அப்படிங்கிறதுதாக பஞ்சமியும் சஷ்டியும் சேர்ந்து வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு இன்றும் நாளையும் முருகப்பெருமானை வேண்டத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது உன்னத பலன்களை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டோம் 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி அன்பர்களே மேன்மையான நாள் நிறைய காரியங்களை பார்த்து சிந்தித்து யோசித்து செயல்படுவில் அனுகூலத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சில காரியத்தெல்லாம் மனசில் யோசிக்கும் பொழுது கோபங்கள் வரும் சட்டு சட்டுன்னு டென்ஷன் ஆகும் கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும் அப்போதைக்கு அது சொல்லிவிட்டோம்னா மறந்துடுமே மனசுலேயே போட்டு வச்சா தானே யோசிக்கிறது ஆக என்ன மனசில் தோன்றதோ அதை அப்படியே சொல்லிடக்கூடிய தினமாக இருந்துருக்கும் எதிர்த்தவா போட்டிட்டவா உங்களை விட்டு வழகிடுவா நல்ல செய்திகளாக காதில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் உத்தியோக விஷயத்தை பற்றி சதாகால சிந்தனை மேல் படிப்பை பற்றி சிந்தனைகள் இருக்கும் தொழிலில் சில தடங்கல்கள் உண்டு அந்த தடங்கல்களை நிவர்த்தி பண்ணுறதுக்குண்டான வழிமுறைகளை பார்ப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான N6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மேஷராசி என்பவர்களே ரிஷபராசி நேயர்களே உயர்வான சிந்தனைகள் மனசில் தோணும் பணம் பொருளாதாரம் சம்பாதிக்கிறதும் பின்னாடி கௌரவமாக பெயர் புகழ் அந்தஸ்து பெறத்துக்குண்டான சிந்தனைகளும் மனசில் தோணும் நம்ம எப்படியோ முன்னேறியே ஆகணும் தடுத்தவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் சிரித்தவா முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் மனசில் படும் நிச்சயமாக அது கூடி வரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு கொஞ்சம் பொறுத்தா போதும் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N8 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்லன நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க ரொம்ப யோசித்து பல காரியங்கள் செய்வர் சில பேர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவாள் இருந்தாலும் நீங்கள் சிந்திக்கிற காரியங்கள் தான் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும் எதிர்த்து போட்டி விட்டுறவோ உங்களை விட்டு விலகிடுவேன் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை எனக்கு இந்த பழக்கத்துக்கு அடிமையாக இப்போ தான் மறந்துருக்கேன் திருப்பி நண்பர்கள்லாம் பேசுகிறோம் ஐயோ அந்த பக்கமே போயிடப்படாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இன்றைய தினம் மிதுனராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பவர்களே அன்பும் ஆதரவும் குடிவரத்துக்குண்டான நல்ல நாள் நல்ல நல்ல மனிதர்கள் மூலமான நல்ல விஷயங்களை காது உங்களுக்கு உதவின்னு கேட்டு வருவா டக்குன்னு உதவி பண்ணுவோம் நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணணுச்சுன்னு இருக்கிறோம் தேடி அவளை போய் இந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இன்றைய தினத்தில் நல்ல செய்தி பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசில் தீர்க்கமாக இருக்கும் ஒரு வார்த்தை சொல்லும்போது கவனம் என்பது தேவை அந்த வார்த்தையை பேசுகிற வரைக்கும் தான் அதுக்கு நீங்கள் எஜமான் அதுக்கப்புறம் அந்த வார்த்தை உங்களுக்கு எஜமானாக மாறிடும் நான் முடிஞ்ச வரைக்கும் பேசும்போது கவனம் என்பது தேவை இன்றைய தினம் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N4 நிறம் ப்ரௌன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு சிம்மராசி நேயர்களே நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் நல்ல நல்ல விஷயங்களை பற்றி பேசுவேன் செயலாட்டு அம்மா அப்பா சொல்கிறத கேட்கணும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறான் இப்போ வேண்டாம் ஃபஸ்ட்டே முழக்குவாதம் பேசுவாளா பேசவே கூடாது நல்ல காரியம் சொல்லும்போது சரி 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 யாரேனும் பண விஷயத்துக்காக உங்களை உதவி பண்ண சொல்கிறேன் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைனா ஓப்பனாக சொல்லிடுங்க இல்லை நான் கேட்டிருக்கேன் சொல்கிறேன்னு சொன்னால் அப்படியே இழுத்தடிக்க வேணா வேறு இடத்துலையா ட்ரை பண்ணுவாள்யா அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபால்ஸ் ப்ராமிஸ்ன்னு சொல்லுவாள் அதை பண்ணாத இருக்கிறது நல்லது இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான N6 நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரக்கூடிய வழிபாடு கன்னிராசி என்பவர்களே
பொறுமையான நாள். நிறைய மனசில் நினைச்ச காரியங்கள்லாம் சாதிக்கும். சில விஷயங்கள்லாம் அப்பப்போ உறுத்தும், இவா போகிற ரூட் தப்பு, அது நண்பனாக இருந்தாலும் சரி கூட இருக்கிறவாளாக இருந்தாலும் சரி இது தப்புன்னு தெரியும். தெரிஞ்சுட்டே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பேன். சரி சொன்னால் கேட்க மாட்டான், பட்டா புரியும் அப்படிங்கிற ஒரு யோசனை மனசில் இருந்துருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயத்தை கற்றுப்பேன், நிறைய செய்திகளை சேகரித்துப்பேன். அனுபவம் தான் வாழ்க்கை. அந்த அனுபவத்தை வைத்து எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய அற்புதமான வேலையிலிருந்து தொழிலும், தொழில் செஞ்சுட்டுருக்கோ தொழிலை மேம்படுத்துறதுக்கு உண்டான சிந்தனையும் இன்றைய தினத்தில் எடுப்பேன். நல்ல நபர்கள்கிட்ட பேசுறது, அவ சொல்லக்கூடிய வார்த்தைகள் மனசில் ஆறுதல்களை கொடுக்கறது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்கள், எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவா இருக்கா, அதாட்ட பேசுவேன், ஆனால் நான் வளர்கிறதே அவனுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் அப்படி? மற்றவாட்ட சொல்லப்படாது சொல்லப்படாதுன்னு சொல்லி நீங்கள் அந்த காரியத்தை சொல்லிட்டு இருப்பேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் துளாராசி என்பர்கள் மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டாம் சொல்கிற காரியத்தை நீங்களும் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயம் இதை சொன்னால் பிரச்சனை வருதுன்னு ஏற்கனவே அனுபவப்பட்ட திருப்பி அதே காரியத்தில் இறங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நாட்கள் கூடிய சீக்கிரம் நல்ல வெற்றிகள் கூடி வரும். நிறையா படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு மேலும் படிப்பு ரீதியான உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும். பிஹெச்டி படிச்சுட்டுருக்கிற டாக்டருக்காக டீசர்ஸ்க்காக சப்மிட் பண்ணணும்னு நினச்சிருக்கிற வாளுக்கெல்லாம் எதிர்காலத்தில் நல்ல பயன்கள் உண்டு. துளாராசி என்பவர்களுக்குண்டான அதிருஷ்ட எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும், அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி நேர்களே, ஆபத்காலத்தில் சட்டுன்னு சமயோஜித யோசனை வேலை செய்யும். விவேகமான சிந்தனை, சாதுரியமான பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கும். விசாகம் அனுஷத்துக்கு கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிற கவனமாக இருக்கணும். யார்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், இதனால் பிரயோஜனம் இருக்கா, இதனால் ஏதாவது நமக்கு தப்பாக வருமே, நம்ம ஒன்று சொல்கிற இவா போய் அவாட்டே சொல்லிட்டேன்னா, இல்லாத நபரை பற்றி பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் சிறு பிரயாணம், தூர பிரயாணத்தில் பண்ணக்கூடிய விஷயத்தை உட்காந்த இடத்துல சாதிப்பேன். சின்ன சின்ன காரியங்கள் பெண்கள் பண்ணும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 4 நிரம்பிரவன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஒவ்வொரு காரியத்தை ரொம்ப பணிவாக பண்ணுவேன். இதை கற்றுக்கணும், இந்த தொழிலை தெரிஞ்சுக்கணும். இதை கற்றுண்டா நம்ம நன்னா வரலாம், யார்ட்டையும் நம்ம நிற்க வேண்டாம், நம்ம உழைப்பில் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களுக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனையும் எப்பப்போ இருக்கும். மூல நட்சத்திரத்திற்குவா பூராடம் சிறப்பாக இருக்குது, உத்திராடம் சிறப்பாக இருக்குது. முடிவுகள் எழுத்துறது, கையெழுத்து போடுறது, சில விஷயத்தை எதிர்த்து சொல்கிறது, யதார்த்தமாக பேசும்பொழுது அவளை பற்றி பேசுறது, இவாளை பற்றி பேசுறது, சொந்தக்காரை பற்றி, அவளோட சொந்தக்காரை பற்றி அவாட்டையே பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினம் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலையா, முகத்தில் காமிச்சிடாதீங்க, ஏன்னா அவளுக்கு அது மன கஷ்டங்களை கொடுத்துரும். நகைச்சுவையாக பேசும்போது அவள் புண்படுற மாதிரி பேசியிருப்பேன். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவருக்கு நீங்கள் முடிவெடுக்கிறது ஒரு நாள் கழிச்சு எடுத்துனா தப்பே கிடையாது. தெய்வ வழிபாடு உங்களுக்கு உன்னதமான பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மாரராசி என்பவர்களே, நன்மையான நாள், நிறைய நல்ல காரியங்களை பற்றி சிந்திப்பேன். வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி சிந்திப்பேன். இல்லை வேலை ஆட்கள், நீங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்க வேலை ஆட்கள் இத்தனை பேர் வேணுமா, மாற்றிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் வரும். சில பேர் நம்மக்கிட்ட பேசிட்டு பின்னாடி போய் பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். நமக்கு முக்கியத்துவமே கொடுக்கல, எப்படியோ பேசிடுறது, பெரியவாளுக்குன்னு ஒரு மதிப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் மனசில் ஆழ்ந்துபடும். இந்த மாதிரி பல்வேறு தருணங்களில் மற்றவாளை பற்றிய சிந்தனைகள் தோணும். உங்களுடைய எண்ணத்தை, உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி மறந்துடுவேன். அதனால் இன்றைய தினம் ஒரு பக்கம் தோணினாலும் இன்னொரு பக்கம் இவா பண்ணுறதை பண்ணிகிட்டே போகட்டும், நம்ம செயல்படக்கூடிய காரியத்தை முன்னே செல்லுவோங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறும். மகரராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டையின் 6 தினம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் ராம ராமன் கிருஷ்ண ராம நாமம் விசேஷகரமான நாமம். கும்பராசி என்பவர்கள் உற்சாகமான நாள், இடமாற்றம் பண்ணும்போது சற்று கவனம் என்பது தேவை. வீடு அல்லது ஒரு பொருளை கொடுக்குறோம், விற்கிறோம், அதில் கவனம். அதுக்கு முடிவு எடுத்துட்டோம்,
சார் இப்பெல்லாம் விற்க முடியறதில்லை, பின்னாடி விற்கலான் இருக்கேன். முடிவெடுத்துட்டு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கும் கவனம் என்பதுக்கு. அதே மாதிரி இட மாற்றம், வேலை மாற்றம் பண்ணும் அதுலேயும் கவனம் என்பது. வேலை ஆளை மாற்றம் அதுலேயும் கவனம் என்பது. அப்புறம் அந்த வேலையை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கணும். அதனால் இன்றைக்கி சில முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஆனால் உங்களுக்கு லாபகரமான இரண்டாம் எண்ணம், அதாவது ரெண்டாவது சிந்தனை, சரி இதை பண்ண வேண்டாம் நினச்சிட்டு இருக்க, அது உங்களுக்கு லாபமாக போடும். சட்டுன்னு எடுக்கிறக்கூடிய அவசரமாக சிந்திக்கக்கூடிய விஷயத்தை விட்டுடுங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்டுண்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டல்னா வெற்றிகரமாக இருக்கும். கணவன் மனைவி பேரில் ஒற்றுமைகள் கூடி வரும் ஆயுள் ஆரோக்கியத்தில் கவனமாக எடுத்து பார்த்துப்பேன். இன்றைய தினம் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். அவளுக்குண்டான எதிர்கால வாழ்க்கையை பற்றி செய்யக்கூடிய முக்கியமான தருணங்களை பற்றி பேசக்கூடிய தினமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, தினம் ராமர் பிச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, அப்பப்போ ஓய்வெடுத்து ஒரு சில காரியங்களை பண்ணுவேன். பூர்வீக சொத்து சம்பந்தமாக பிரச்சனை இருக்கவாளுக்கு பேசி தீர்க்கக்கூடிய நாளம். வயசானவா அவளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது, தாத்தா பாட்டி அவளுக்கு. தாயாருக்கு தோல் சம்பந்தமான உபாதைகள் இருக்கும்போது கவனம் என்பது. பண விஷயங்கள் பற்றி பேசினதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போய் எடுத்து திருப்பி பேச வர சேக்குண்டான முயற்சி எடுப்போம்ங்கிற ஒரு எண்ணங்கள் மனசு. அரசு ப்ராஜெக்ட்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நாளில் திருப்பியும் உங்களுக்கு உண்டான நடைமுறைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பேக்கரி வச்சுருக்கிறவா, ஃபுட்டு சம்மந்தமான ஸ்டால் வச்சுருக்கிறவளுக்கு பண வரவுகள் கூடி வரும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா நம்ம உண்மையாக இருப்போம், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பல சோதனைகள் வரும். அது மாதிரி சோதனைகள் வரும்போது நம்மக்கிட்ட தெய்வம் நம்மளை கூட இருந்து காக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான மந்திரம் துர்காம்பாலை வேண்டின்னு சொல்லக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரமாக இருக்கும். மகேஸ்வரி, மகாகாளி, மகாராசா, மகாசனா அப்படிங்கிற மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம். இந்த மந்திரத்தை அம்பாளை வேண்டிக்கோங்க. நியாயமாக இருக்கிற விஷயத்துக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் உண்மையாக அம்பாளை வேண்டும்பொழுது நிறையா தடங்கல்கள் தான் தடங்கல்கள் போகும். உண்மைக்கும் சத்தியத்துக்கும் என்றைக்கும் பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரம் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது அற்புத பலன்களை கொடுக்கணும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான ஆன்மீக தகவல் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.